வணக்கம், நான் உங்கள் உஷா அலகப்பன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டாக இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்க அலசி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதை இதில் நறுக்கி போட்டுக்க போகிறேன். எல்லாருமே சாம்பார் வைக்க ரொம்ப நேரம் ஆகும், சட்னியே ஈஸி, சாம்பார்னால் ரொம்ப நேரம் ஆகும், கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, 10 நிமிஷத்தில் இந்த சாம்பாரை வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் தக்காளி, மஞ்சத்தூள், பருப்பு இந்த மூணும் சேர்த்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இதை 5 விசில் விட்டு எடுத்துக்குவோம், வேக வச்சு எடுத்துக்குவோம். சாம்பாருக்கு நான் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். அதனால தான் தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். புளியும் அந்த தக்காளியும் சேரும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் ஊற வச்சுக்குவோம் தண்ணி ஊற்றி. இப்போ குக்கர் விசில் வந்து இறக்கி வச்சிட்டேன். அந்த ஆறுறதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்குவோம். தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம், 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரீஃபண்ட் ஆயில், நல்லெண்ணெய், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும், கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கவும் நான் 10-15 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை தாளிக்க போட்டுடுவோம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு, இது அப்படியே பருப்பில் சேர்க்க போகிறோம். இப்போ விசில் அடங்கிடுச்சு, பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை அதில் வச்சுட்டு நான் இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், அது 1 பீன்ஸு, உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் அது 1 கத்திரிக்காய், வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா அது சேர்த்துக்குவோம். அதில் இப்போ 1 கிளறு கிளறிக்குவோம். இப்போ அந்த கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம், அதை பருப்பில் சேர்க்கணும். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால காரம் வந்து நமக்கு ஏற்றாக்கில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறிட்டு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ 1/4 டம்ளர், சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதை தண்ணியில் கரைச்சி இப்போ சாம்பாரில் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கொலகொலப்பு கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். அப்படியே சாம்பாரில் கலந்துடலாம். நல்லா கிளறிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட போகிறேன், இந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே இதை மூடி வச்சு 1 விசில் வச்சு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. சாம்பார் நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, வெண்பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் இதை நிமிஷமாக செஞ்சிடலாம். குக்கருன்றதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.